அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி குரல் ஒளி இது செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மத்தேயுவின் அச்செய்தி 6:19-23 வரை உள்ள இறைவசனங்கள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு நம்மை பார்த்து விண்ணுலகில் உங்கள் செல்வங்களை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ புழுவோ அழிப்பதில்லை திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவதில்லை என கூறுகிறார் மண்ணுலக செல்வமா விண்ணுலக செல்வமா என்ற கேள்வியோடு ஆண்டவர் பார்வையில் விண்ணுலக செல்வம் மதிப்புக்கு உரியதாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது நம் பார்வையில் நாம் எப்பொழுதும் அர்த்தத்தை விட்டுவிட்டு அடையாளத்தை பார்க்கின்றவர்களாகவும் நிஜத்தை விட்டுவிட்டு நிழலை பிடிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம் புனித பவுலடிகளார் விண்ணக செல்வத்தை முன்னிட்டு இவ்வுலக செல்வங்களை குப்பை என கருதுகிறேன் என்ற மனநிலையோடு இருந்தாரே அந்த மனநிலை நமக்கும் வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது நமது ஒப்பற்ற செல்வம் இயேசு இயேசுவை போல பற்றற்று வாழ்வோம் விண்ணகம் சேர்வோம் அலெக்சாந்தர் பேரரசின் சவ ஊர்வலம் மயானத்தை நெருங்கி கொண்டிருந்தது அலெக்சாண்டர் பேரரசரின் சடலம் ஒரு தங்க சவ பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது பேரரசருடைய இரண்டு கைகளும் பெட்டிக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தன இப்படித்தான் தன்னுடைய சடலத்தின் அடக்க சடங்கை நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் ஏற்கனவே தன்னுடைய மரண சாசனத்தில் எழுதி வைத்திருந்தார் உலகத்தையே கட்டி ஆண்ட அலெக்சாண்டர் பேரரசர் கூட மரணத்திற்கு பின்னர் ஒன்றையும் எடுத்து செல்லவில்லை என்ற உண்மையை உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் அவர் இப்படி செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார் சவத்திற்கு போடும் கோடி துணிக்கு கூட பாக்கெட்டுகள் இல்லாததால் இவ்வுலகத்தில் இருந்து ஒன்றையும் எடுத்து செல்ல இயலாது உங்கள் செல்வத்தை வானகத்தில் சேர்த்து வையுங்கள் காது உடைந்த ஊசியும் வராதே காத வழிக்கு என்ற பழமொழியை உணர்ந்தவர்களாய் நமது செல்வங்களை விண்ணுலகில் சேர்த்து வைப்போம் ஏனென்றால் விண்ணகமே நம் தாய்நாடு விண்ணகமே நமது சேமிப்பு வங்கி இதை உணர்ந்தவர்களாய் உலக செல்வத்தை பயன்படுத்தி விண்ணக செல்வத்தை அடைய இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று இன்றைய தினம் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம் இன்றைய புனிதரை பற்றி மிக சுருக்கமாக இன்றைய புனிதர் தூயவர்களான மார்க்கு மற்றும் மார்செலியன் கிபி 3-ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமையில் வாழ்ந்து வந்த தம்பதியர் டிராங்குலினஸ் மற்றும் மார்சியா இவர்களுக்கு மார்க்கு மற்றும் மார்செலியன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருவரும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தார்கள் இவர்கள் இப்படி கிறிஸ்துவ விசுவாசத்திலே ஆழமாய் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எப்படியோ ரோமை அரசனாக இருந்த டயாக்லீசியனுக்கு தெரிய வந்தது உடனே அவன் இவர்கள் இருவரையும் பிடித்து சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ய தொடங்கினான் தங்களுடைய இரு பிள்ளைகளுக்கும் இவ்வாறு நேர்ந்து விட்டதை அறிந்த டிராங்குலினஸ்
மற்றும் மார்சியா சிறையில் இருந்த தங்களுடைய இரு மகன்களிடம் சென்று, எதற்காக நீங்கள் இவ்வாறு இருவரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? பேசாமல் ரோமை கடவுளை வழிபட்டுவிட்டு உங்களுடைய உயிரை காத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு மார்க்கும் மார்சலினியனும், எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திலிருந்து விலக மாட்டோம் என்று மிக உறுதியாக சொன்னார்கள். இதனால் அவர்களுடைய பெற்றோர் ஏமாற்றத்தோடும் அதே நேரத்தில் மிகுந்த வருத்தத்தோடும் திரும்பி சென்றார்கள். இதன் பிறகு இச்செய்தி ரோமை அரசாங்கத்தில் படை தளபதியாக இருந்த செபஸ்தியாருடைய காதுகளை சென்றடைந்தது. அவர் கொடுங்கோலன் டயாக்லீசியனின் அச்சுறுத்தலுக்கு பயந்து கிறிஸ்து விசுவாசத்தில் இருந்து பின்வாங்கிய பலரை விசுவாசத்தில் திடப்படுத்தி கொண்டிருந்தார். மார்க்கும் மார்சிலியனும் இப்படி கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களிடத்திலே சென்று அவர்களை கிறிஸ்துவ நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்தினார். அதனால் அவர்கள் நம்பிக்கையில் இன்னும் வலு பெற்றார்கள். இது நடந்து 30 நாட்களுக்கு பின் மார்க்கும் மற்றும் மார்சிலியனும் இருவரும் கொடுங்கோலனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். அவன் அவர்களிடம், நீங்கள் இருவரும் ரோமை கடவுளை வழிபட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதலித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வது உறுதி, அப்படி இல்லாமல் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சாவது உறுதி என்று கூறினான். அவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்ததால் அவன் அவர்களை தலை வெட்டி கொன்று போட்டான். மார்க் மற்றும் மார்சிலியன் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய இன்னுயிரை துறந்து மறைசாட்சிகளாய் மரித்தார்கள். இயேசுவே உண்மையான செல்வம், விண்ணகத்தை அடைவதே தங்களின் ஒரே நோக்கம் என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து மறைசாட்சியாக உயிர் துறந்த இன்றைய புனிதர்களை பின்பற்றி நாமும் இயேசுவே நமது உண்மையான செல்வம், அவரை சென்று அடைவதே நமது வாழ்வின் லட்சியம், விண்ணகத்தில் நமது செல்வங்களை சேர்த்து வைப்பதே நமது இவ்வுலக வாழ்வின் குறிக்கோள் என்று வாழ இறைவா எங்களுக்கு வரம் தாருங்கள் என்று இன்றைய தினம் இறைவனிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.